ஓகே ஹாய் ஹலோ எவ்ரிவான், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப முக்கியமான மூணு செய்தி பார்க்க போறோம். மூணு செய்தியில முதல் செய்தி என்னவா இருக்க போகுது அப்படின்னாக்கா, லைஃபை ரிஸ்க்ல வச்சு மற்றவங்களை எப்படி சிரிக்க வைக்கிறது, மற்றவங்களை எப்படி செலிப்ரேட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா வாழ்ந்துட்டு இருக்க ஒருத்தவங்களோட சுகமான நிலைமை என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரெண்டாவது செய்தி என்னவா இருக்க போகுதுன்னா, டிப்ரெஷனுக்குள்ளே ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அதுக்கான காரணம் தனிமை. இந்த தனிமையை உடைக்கிறதுக்காக ஒரு புது முயற்சி ஒரு நாடு எடுத்திருக்கு. ஸோ அந்த முயற்சி என்ன, இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆக போகுது, இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறோம். மூணாவது விஷயம், மொத்த இந்தியாவும் ப்ரௌடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு கம்பெனி பண்ண போகுது, ஒரு ப்ரைவேட் கம்பெனி பண்ண போகுது. ஸோ அப்பேற்பட்ட விஷயம் என்ன, அது எந்த கம்பெனி பண்ண போகுது, அது யார் ஃபேமிலி, அவங்களால அது முடியுமா முடியாதா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக இன் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண போகிறது ஒரு வாட்டி தான், பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் வர வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்கான மூணு செய்தி. இந்த மூணு செய்தியில் முதல் செய்தி என்ன அப்படின்னாக்கா, தீபாவளி அன்னைக்கு வந்து நம்ம காசு கொடுத்து பட்டாசு வாங்கி செலிப்ரேட் பண்ணுவோம். அது செலிப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பரும் புகையும் தான் மிச்சம். ஆனால் அந்த செலிப்ரேஷனுக்கு பின்னாடி, நம்ம சந்தோஷத்துக்கு பின்னாடி எவ்வளோ எம்ப்ளாயீஸ், எவ்வளோ தொழிற்சாலையில் வேலை பார்க்குற ஊழியர்கள் அவங்க லைஃப்பை ரிஸ்கில் வச்சு அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சுருக்க மாட்டோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம், என்னடா நீலாம் பட்டாசு வெடிக்க மாட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நானும் வெடிச்சிருக்கேன். ஆனால் இதுக்கப்புறம் நம்ம யோசிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்கு. இப்போ இந்த லாஸ்ட் ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மந்தில் கூட ஒரு பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு கொஞ்சம் பேர் இறந்து போயிருந்தாங்க. இப்போது அதே மாதிரி சிவகாசியில் இன்னொரு பட்டாசு தொழிற்சாலையில் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டு இது வரைக்கும் 6 பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, எப்படி இந்த வெடி விபத்து ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு தேடல் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதனால அந்த தொழிற்சாலையோட ஓனரை இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் வந்து அவர்கிட்ட அந்த விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஸோ காத்திருந்து பார்ப்போம். அதாவது இது வந்து கம்ப்ளைண்ட்டாக நம்ம சொல்ல முடியாது, ஆனால் அதில் வேலை பார்க்குற ஒவ்வொரு எம்ப்ளாயிஸும் ஹீரோஸ் தான். காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தெரியும் இதில் வந்து இந்த மாதிரி எதனா ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, நம்மளோட லைஃப் ரிஸ்க் தான் அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிஜமாகவே அவங்க எல்லாத்துக்குமே நம்ம செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். நமக்கு தெரிஞ்சது வந்து செலிப்ரேஷன் அன்னைக்கு வெடி வெடிச்சோனாக்கா புகையும் பேப்பர் தான் மிச்சம், இதான் நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அண்ட் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, தனிமை வந்து ஒருத்தவங்களை கொன்றும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ரீசன்ட் டேஸில் லேட் ஆக்டர் மிஸ்டர் சுஷாந்த் சிங் ராஜ்புத். எவ்வளோ தான் பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் கம்பேனியன் கூட இல்லை, நீங்கள் தனியாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி இறந்துருவாங்க, சூசைட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவரோட டெத்தை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஏன் நான் இவரை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அவர் நிஜமாகவே அந்த டைமில் ஒரு பீக்கான சூப்பர் ஸ்டாராக இருந்தார். அவர் நினச்சிருந்தாருன்னா யார் வேணாலும் அவர் கூட இருந்து அவருக்கு கம்பெனி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் வந்து அவர் இறந்ததுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவரோட டிப்ரெஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டிப்ரெஷனால் யாருக்கும் எந்த ஒரு சூசைடும் அட்டம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உலக மொத்த உலகத்துலேயும் ஒரு நாடு ஒரு முடிவு எடுத்திருக்கு, ஒரு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு போஸ்ட் கிரியேட் பண்ணி இந்த ஒரு காரணம் மட்டும், அதாவது யாருனா தனிமையிலிருந்து டிப்ரெஷன் இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி வெளியில் கொண்டு வந்து மக்களோட மிங்கிளாக வைக்கிறது அப்படிங்கிறத மட்டும் யோசிக்கிறதுக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக ஒரு மினிஸ்டர் போட்டு அவருக்கு கீழே ஒரு ப்ராப்பராக எம்ப்ளாயிஸ் எல்லாம் செட் பண்ணி இந்த ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த நாடு அப்படின்னா ஜப்பான். ஜப்பானில் டிப்ரெஷனால் இறந்தவங்களோட எண்ணிக்கை 4 நாள் உயர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதை தடுக்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே வழி இதான் அப்படின்னு சொல்லி ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இப்போ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிஜமாவே வந்து அவங்கள பாராட்டணும். இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லா நாடுக்கும் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த சூசைடு அப்படிங்கிறது வந்து குறையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. காத்திருந்து பார்ப்போம் வேறு எதனா நாடு வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்களா, இல்லை இவங்க எடுத்துருக்க இந்த முயற்சி வந்து எந்தளவு சக்ஸஸாக இருக்க போகுது அப்படிங்கிறதால நம்ம காத்திருந்தாலும் தெரியும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நம்ம வீட்டில் வந்து செடி கொடி இல்லைனா ஒரு பெட் அனிமல் நாய் பூனை பறவை மீன் இந்த மாதிரி எதனா நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றத்தையும் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் நம்ம அது கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து வச்சுருந்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட வந்து நீங்கள் மிங்கிள் ஆனால் தான் ஒரு நாயாக இருக்கட்டும் இல்லை ஒரு பூனையாக இருக்கட்டும் அவங்க வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளை க்ரியேட் பண்ணுறதே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஜூலெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து பெட் அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க, ஸோ அவ்வளோ வைல்ட் அனிமல்ஸ் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக அவங்க கண்ட்ரோல்குள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னா நிஜமாகவே வந்து அதுக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் கான்ஃபிடன்ஸ் வேணும், வேறு லெவலில் ட்ரைனிங் வேணும். இந்த மாதிரி விஷயத்த கவர்மெண்ட் பண்ணுறது அக்செப்டபிள்,
இது ஒரு பிரைவேட் கம்பெனி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. எந்த கம்பெனி அப்படின்னா இந்தியாவோட ரிச்சஸ்ட் ஃபேமிலி அப்படின்னா யாருமே யோசிக்க மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக இவங்க பேரை தான் சொல்லுவோம், முகேஷ் அம்பானி அண்ட் இஸ் ஃபேமிலி. முகேஷ் அம்பானியோட ரெண்டாவது பையன் ஆனந்த் அம்பானிக்கு ஒரு ஆசை, 25 தான் ஆகுது அவருக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னாக்கா ஜூ ஒன்று நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு பிளான் வந்து 2015-16 பிளான் பண்ணி 2019 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்ரூவல்ஸ் கிடைக்குது எங்கே அப்படின்னா குஜராத்தில் ஜாம்நகரில் அவங்களுக்கு ஏற்கனவே ஃபேக்ட்ரி இருக்குது, அந்த ஃபேக்ட்ரிக்கு பக்கத்துலேயே ஒரு ஜூ கிரியேட் பண்ணுறாங்க. அந்த ஜூவோட சைஸ் என்ன அப்படின்னா 280 ஏக்கர். வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஜூவாக இருக்க போது இந்த 280 ஏக்கர் ஜூ மட்டுமே இருக்க போது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை இவங்க ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி 2019 இப்போ வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ப்ராப்பர் லேஅவுட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லேஅவுட்டோட காப்பி வேணால் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், போய் பாருங்கள், நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது. அதில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த அனிமல் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேர்லாம் நம்ம கேள்வி கூட பட்டிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் அங்கே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிஜமாகவே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன் நான் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனினால ஒரு ஜூவை கிரியேட் பண்ணி, ஏன்னா நம்ம சொல்கிறோம்ல இந்த காடு அதெல்லாம் வந்து தானாக உருவானது அப்படின்னு சொல்லி, நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணுற ஒரு ஒரு ப்ராசஸில் இப்போ இறங்கியிருக்காங்க. 2023 இதை நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்பானி ஃபேமிலி என்ன சொன்னாலும் அதை செஞ்சு முடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஸோ அதே மாதிரி இதையும் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம காத்துட்ருக்கலாம். ஏன் நான் இதை திரும்பவும் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா இந்தியனாக இருக்கிறது வந்து ஒரு ப்ரௌடான மொமெண்ட் இருக்குல்ல. ஸோ அது வந்து இது ஆட் ஆன் பண்ண போகுது. ஏன்னா உலகத்தில் வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஓகே அந்த நாட்டில் அவ்வளோ பெரிய ஜூ இருக்குது, இந்த அனிமல் பார்க்கணும்னா நீங்கள் அங்கே தான் போகணும் அப்படின்னு. இப்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஒரு யூனிக்கான அனிமல் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா குஜராத்தில் ஜாம்நகரில் இருக்க அந்த ஜூக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனந்த் அம்பானி ஒரு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. நிஜமாகவே வந்து ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் இந்த ஜூவில் என்ன அப்படின்னா அஸ்ஸாம்லேருந்து 2 கருப்பு சிறுத்தையாக இங்கே கொண்டு வர போகிறாங்க. அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இஸ்ரேல்லேருந்து 2 வரிக்குதிரையை வாங்கி கொடுக்குறாங்க. கூடவே இன்னும் 2 வரிக்குதிரையை இந்த ஜூவுக்கும் கொண்டு வராங்க. மொத்தமாக அங்கே வந்து 5 கருப்பு சிறுத்தை இருக்குது, அதில் 2 இவங்க எடுத்துக்கிறாங்க. நிஜமாகவே இந்த மாதிரி யூனிக்கான அனிமல்ஸ்லாம் தேடி தேடி கொண்டு வராங்க, கங்காரு கொண்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகுது. அதுக்கான லேஅவுட் நான் கொடுக்குறேன் பாருங்கள், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எவ்வளோ புது புது விஷயங்கள் அங்கே வரப்போகுது அப்படின்னு. அவ்வளோதான், அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண மாட்டேன், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாப்அப் ஆகிட்டே இருக்கும். நம்ம நாளைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தியில் மீட் பண்ணலாம். அன்டில் தென், பை பை.